புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 8 பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளுடன் சிறைப்பிடிக்கப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழகம் மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 12 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். கடந்த 6ஆம் தேதி முல்லைத்தீவு பகுதியில் சிறைப்பிடிக்கப்பட்ட இவர்கள் திரிகோணமலை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தனர். அங்கீகரிக்கப்படாத வீட்டு மனைகளை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அங்கீகரிக்கப்படாத மனைகளை எவ்வாறு பதிவு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றில் இருந்து 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னை தரமணியில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா கல்வெட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், சமூக நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக சட்டம் பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்றார். மும்பை ஜூஹு பகுதியில் ஒன்றிய அமைச்சர் நாராயண் ராணே விதிமுறைகளை மீறி கட்டியுள்ள கட்டிடத்தை 2 வாரங்களில் இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு இருக்கிறது. டெல்லியில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாகவே அவரை சந்தித்ததாகவும் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தியின் ஒற்றுமை நடைப்பயணம் 13வது நாளாக தொடர்கிறது. இன்று காலை கேரளாவின் சிறதலா தாலுகாவில் இருந்து தனது பயணத்தை ராகுல் தொடங்கினார். அவருடன் நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் செல்கின்றனர். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான மனு தாக்கல் தொடங்க உள்ள நிலையில் உடனடியாக டெல்லி வருமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலை கட்சித் தலைவர் சோனியாகாந்தி அழைத்துள்ளார். ராகுலுடன் ஒற்றுமை யாத்திரையில் பங்கேற்றுள்ள அவர் உடனடியாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். நாங்குநேரி அருகே பெங்களூருவில் இருந்து குட்கா கடத்தி வந்த ஆம்னி பேருந்தை பறிமுதல் செய்த போலீசார் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 125 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. டெண்டர் முறைகேடு வழக்குகளை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடர்ந்த வழக்குகளை எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் அமர்வே விசாரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை அமர்வு தெரிவித்துள்ளது. முதல் அல்லது 2வது அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று வேலுமணி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மீனவர் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை போக்க மாதாந்திர பணி அமர்த்துதல் திட்டத்தை செயல்படுத்த ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. நாடு முழுவதும் வங்கிக் கிளைகள் 28% அதிகரித்த போதிலும் பணியாளர்கள் சதவீதம் சரிந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.